தட்சிணாமூர்த்தியசு வித்மஹே தியானஹஸ்தாய தீமஹே தன்னோ திஷ ப்ரசோதயாத். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. செந்தில், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். மக நட்சத்திராணாம் சிம்ம ராசியாம் ஜாதஸ்ய செந்தில் நாமதேயஸ்ய சக குடும்பஸ்ய க்ஷேம ஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்யஸ்வர்யாணாம் அபிவிருத்யர்த்தம் குரவே சர்வ லோகாணாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யாணாம் தட்சிணா மூர்த்தயே நமஹ. குரு பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹ. நீங்களும் பிரசாதம் எடுத்துக்கோங்க, கண்ணை ஒத்திக்குங்க. அண்ணிக்கிட்டே கொடுங்கடா.
அண்ணே நாங்க கிளம்புறோண்ணே. குத்து போடு. எங்கடா கிளம்புறீங்க? அதுக்குள்ள அண்ணே நிறைய கம்பெனி ஏறி இறங்கணும்ண்ணே. ஏய் தினசரி ஏறி ஏறி இறங்கி தான் கால் செருப்பு தேஞ்சு போய் தெரியறீல. இன்னைக்கு ஒரு நாளாவது இருந்து மத்தியானம் அண்ணியோட பிறந்த நாளுக்காக விருந்து சாப்பிட்டுப்பாங்கடா. போய் சம்மட வச்சிடலாம். போய் சம்ம போமா. ஏண்டா அண்ணா நீங்க பாட்டுக்கு போறேன்னு சொல்றீங்களே, ஒரு வேளை போயிருந்தா என் பிறந்தநாள் அதுமா பிள்ளைங்களை பசியோடு அனுப்பிட்டீங்களேன்ட்டு உங்க அண்ணி என்கிட்ட சண்டை போட்டுக்க மாட்டாளா? சரிங்கண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டு போங்கடா. பசங்க ரொம்ப பசியா இருக்காங்க. ஊத்து ஊத்து. அள்ளி அமுக்குடா உள்ள போட்டு அப்படி அமுக்குடா. சூப்பரா. உழைச்சி கிளைச்சவள உட்காரடி ராஜாத்தி. ஏண்டா அண்ணியோட சமையல் எப்படா இருந்து? என்னடா இந்த சைடு சத்தத்தை காணு அண்ணே. பிரமாதனே தம் வச்சிருக்கேன் ஒருடா. டேய் 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 மரியாதை மனசுல இருந்தா போதும்டா, போய் அடிச்சிட்டு வாங்கடா போங்கடா. தேங்க்ஸ். போயில் நீங்கடா அண்ணே. எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைண்ணா. தம் வாங்க காசு இல்லைன்னு சொல்லுங்க. பழக்கம் இல்லையா யாருக்கிட்ட? போய் குடிச்சிட்டு வாங்கடா போங்கடா. யார் பத்த பிள்ளைங்களோ என்னங்க? என்னம்மா இதுவே முதலும் கடைசியா இருக்கட்டும். இது இப்படி ரோட்ல போறவங்க எல்லாம் நடு வீட்டுல கொண்டாந்து உட்கார வச்சுட்டு காஃபியை கொண்டா டீயை கொண்டா சோற பொங்கி போடுன்னு விருந்தாம் விருந்து. ஏய் அப்ப நீ அவனுங்களுக்கு இஷ்டம் இல்லாம தான் சமைச்சு போட்டியா? இல்ல இஷ்டமா சமைச்சு போடுறதுக்கு நான் என்ன சமையல்காரியா? இல்ல இதுதான் சத்திரமா சாவடியா? ஏய் முஞ்சியப்பா முஞ்சியப்பா, இது வரைக்கும் உன் பிறந்தநாளை நீ கொண்டாடி இருக்கிய. உன் பிறந்தநாள் எப்பன்னாவது உனக்கு தெரியுமா? இல்ல உங்க அப்ப வக்கத்தை வரளி பை எந்த சிவத்துலயாவது உன் பிறந்தநாள் எழுதி வச்சிருக்கணும். அடி பாதி பச்சை குழந்தை கூட பசிச்சா வாயை தோறந்து கத்து முடியும். அவனுக்கு வயிற்றுல பசி முகத்துல சோகத்தோடும் தெரிஞ்சானுங்க. சும்மா என் வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்கடான்னா வீம்பு பிடிச்ச பசங்க வரமாட்டானுங்க. அதுக்காக என் பொண்டாட்டிக்கு பிறந்தநாள்ப்பா, வந்து சாப்பிட்டு போங்கடான்னு பொய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அவனுங்களுக்கு சாப்பாடு போட்டது உனக்கு சலிப்பா? பாதி சின்ன வயசுல சினிமா மேல ஏற்பட்ட ஆசைக்காக மெட்ராஸுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க போராடி போராடி அவமானங்களை தாங்கி 50 வயசாகியும் கல்யாணம் பண்ணாம எத்தனை பேர் இங்க இருக்காங்க தெரியுமா? ஒரு நல்லதுக்கு போக முடியல, ஒரு கெட்டதுக்கு போக முடியல, பெத்த தாய் தந்தைக்கு ஒரு 5 காசு பணம் அனுப்ப முடியலன்னு குற்ற உணர்ச்சியிலையும் தாழ்வு மனப்பான்மையிலையும் அவனுக்கு பட வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே அம்மா அப்பா இருந்த அனாதை யார் தெரியுமா? சினிமாவில ஜெயிக்கிறதுக்காக கோடம்பாக்கத்துல போராடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு தாண்டி அந்த பிள்ளைகளுக்கு சோறு போட்டதை நினைச்சு வேதனைப்படியாடி. தம்பிங்களா அண்ணிய அண்ணே எங்களால உங்களுக்கு சிரமம் வேண்டானே. அண்ணி உங்களுக்கு இனிமேல் நாங்க கஷ்டம் கொடுக்க மாட்டேங்க. நீ நாங்க கிளம்புறோம். தம்பிங்களா ஒரு நிமிஷம், அவர் தினம் உங்களை பாக்குறவரு. நீங்க படுற போராட்டம் என்ன அனுபவிக்கிற சிரமம் என்னன்னு அவருக்கு தெரியும். நான் வீட்டில் இருக்கிறவ, எனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும் சொல்லுங்க? இப்போ அவர் பேசுனதுல இருந்து தான் நானே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனசெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. பெரிய வார்த்தைலாம் பேசி இதை பெருசு பண்ணாதீங்க. இனிமேல் இது உங்க வீடு மாதிரி. உங்களுக்கு எப்பெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இங்க வரலாம். சரியாங்க, புருஷனோட மனசறிஞ்சு பொண்டாட்டி நடந்துகிட்டா ஒரு குடும்பத்துக்கு அதை விட நடி சொத்து வேண்டி கிடக்கு. தம்பிங்களா எல்லாரும் கண்ணை மூடுங்கடா. ஏன்ன கண்ணத்துல ஒண்ணு கொடுங்க.